வெளியில நம்ம சங்க இலக்கியம்னு பாத்தீங்கன்னா அவங்க மரத்தோட இலையோட பூவோட தான் அவங்க வாழ்ந்தாங்க. நிறைய பேருக்கு இப்ப வாசிக்கிற பழக்கம் வந்து குறையுது கொஞ்சம். 2200 தனியே பாடல்கள் இந்த இதுலயே இருக்கு. ஆரம்பிச்சு இதுவே ஒரு மிகப்பெரிய கடல். இந்த நவீன உலகத்துக்கு இந்த பாட்காஸ்ட்ங்கிறது ஒரு நல்ல ஒரு கல்வியை கொடுக்கிற ஒரு சாதனமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நிறைய என்னோட வாழ்க்கை பயணமே ஒரு தேடல் சார்ந்த பயணம். இதுதான் பண்ணணும், இப்படிதான் போகணும் அப்படின்றது இல்லை. ஈவன் நான் ஐடியில் ஒர்க் பண்ணப்ப கூட காக்க காக்க படத்தோட பாட்டுலாம் கூட நான் இந்த ட்ரெயினிங்ல இருந்தப்போ அவங்களுக்கெல்லாம் மொழிபெயர்த்து நான் சொல்லியிருக்கேன். நம்ம தமிழ் படங்கள்ல என்னன்னா பாடல்கள் நிறைய இருக்கும். அது பண்றப்பெல்லாம் ரொம்ப ஒரு அதுல ஒரு சேலஞ்ச் இருக்கும், பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். மதம் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கம்மி. 11 மேல் கணக்குல அவங்க ஒரு செக்யூலரா மத சார்பற்ற இயற்கை சார்ந்த வணக்கம் அன்பு நண்பர்களே, இது உங்கள் ஆதன் தமிழ் வழங்கும் பெரிதினும் பெரிதிகள் நிகழ்ச்சி. நான் உங்கள் அருள்மொழிவர்மன். இன்று நமது பெரிதினும் பெரிதிகள் நிகழ்விற்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் சபமி நிறுவனத்துடைய இயக்குனர் மரியாதைக்குரிய திருமதி நந்தினி கார்கி இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். மேம் வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன், மகிழ்ச்சி. தொடர்ந்து இப்போ நம்ம பலவிதமான விஷயங்கள்ல வந்து தமிழ் சமூகத்துல பாத்துக்கிட்டே இருக்கோம். அது முக்கியமா தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து தமிழ் சார்ந்த அறிஞர்கள், தமிழ் துறை சார்ந்த பல பெரியவர்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் மிக முக்கியமான பங்கு ஐயா கவிப்பெருமை வைரமுத்த ஐயாக்கு இருக்கு. ஏன்னா தமிழாற்ற படை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கி இளைய சமூகத்திடம் இந்த தமிழ் பற்றிய, தமிழ் இலக்கியங்கள் பற்றிய ஒரு வாசிப்பை, ஒரு புரிதலை உருவாக்கணுங்கிற ஒரு பெருமணியை ஆற்றிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ அந்த வரிசையில் திருமதி நந்தினி கார்த்திக் நினைஞ்சிருக்கிறீங்கன்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா நீங்கள் வந்து இப்போது சங்க இலக்கியங்களை தமிழில் மொழிபெயர்க்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பணியை கையில் எடுத்திருக்கீங்க. எங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்லுங்க, இந்த பணியை கையில் எடுப்பதற்கு என்ன காரணம்? எனக்கு வந்து எப்பவுமே ஒரு நாம் எங்கேருந்து வரோம், நம்ம 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 நமக்கு முன்னோர்கள் எப்படி யோசிச்சாங்க, அது பற்றின விஷயங்கள் பற்றி எனக்கு எப்பவுமே ரொம்ப ஆர்வம் அதிகம். அப்படி இருக்கிறப்போ எனக்கு வந்து ஒரு இந்த மாதிரி நிறையா கீழடி, அதிச்சநல்லூர் பற்றிய விஷயங்கள்லாம் படிச்சுட்டு இருந்தேன். நிறையா நமக்கு நடுவில் அது அது தடைப்பட்டது, அந்த அதுக்குள்ள சில பாலிடிக்ஸ்லாம் இருக்கிறது, அதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி நான் போய் ஒரு ஒரு அந்த மாதிரி ஒரு இடங்களுக்கு போயோ ஒரு தோண்டியோ என்னால் அதை பற்றி தெரிஞ்சுக்க முடியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் இருக்குது, அது வந்து வார்த்தைகள். எப்பவுமே நான் வந்து வார்த்தை மொழி. ஸோ இப்போ வந்து நான் அதனால் என்ன நினச்சேன்னா, இப்போது எனக்கு இந்த நம்ம 11 மேல் கணக்கு அந்த அந்த நூல்கள் பற்றி நான் நிறையா படிச்சிருக்கேன். சங்க இலக்கியம் பற்றி அந்த அதை பற்றி நிறைய நான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சங்க இலக்கியம்ல நம்ம படிச்சுட்டு வரப்பவே வந்து நிறைய அந்த செய்யுள்ள ரொம்ப அழகான விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு மேலோட்டமாக அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ எனக்கு இதை பற்றி எல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் வந்தப்போ, ஸோ இந்த இதுலேயே இவ்வளோ விஷயங்கள் அடங்கி இருக்கு அப்படின்றது எனக்குள்ளே தோணுச்சு. இந்த ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சியை ஏன் இந்த நாம் இந்த நூல்கள் மூலம் நம்ம ஏன் இந்த புத்தகங்கள் மூலம் நான் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. நான் நிறைய நான் ஒரு கமர்ஷியலான ஒரு ரீதியில் நிறைய படங்களுக்காக நான் வந்து ஒரு 5 வருஷமாக கிட்டத்தட்ட நிறைய படங்களுக்காக மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்கேன். ஒரு தமிழ் படங்களை எடுத்து அது ஆங்கிலத்தில் நம்ம வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு, மற்ற நாட்டவர் மற்ற மொழியினர் அதை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதை வந்து ஏன் வந்து ஒரு பழமையான விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இப்போ இந்த உலகத்தை பார்த்த இந்த கண்ணோட்டத்தோடு அதை போய் நாம் ஏன் அதில் என்ன புதுமையான விஷயங்கள் அந்த பழமையில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்ற எனக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு. ஸோ அதிலிருந்து இதை ஒரு 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 பிளான் பண்ணி இதை பண்ணேன். எனக்கு வந்து இதை வெறும் ஒரு எழுத்தாக, வெறும் மொழிபெயர்ப்பாக மட்டும் பண்ணிட்டு போக வேண்டான்னு நினச்சேன். ஏன்னா ரொம்ப கவித்துவமான மொழிபெயர்ப்புகள் ஆங்கிலத்தில் இருக்குது. இப்போவே நிறையா சங்க இலக்கிய நூல்களை எடுத்து 18th-19th சென்ச்சுரியிலருந்தே ரொம்ப நிறைய நல்ல கவித்துவமான டிரான்ஸ்லேஷன்ஸ் மொழிபெயர்ப்புகள் இருக்குது. எனக்கு அதையும் தாண்டி இன்டர்ப்ரெட்டேஷன், ஒரு புது விதமாக இதை எப்படி பார்க்கலாம், எப்படி நம்ம நம்ம இந்த காலகட்டத்துக்கு அதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அதை அதை பண்ண முடியுமா என்னால் அப்படின்ற ஒரு தேடல்.
அதனால் இதை நான் ஆரம்பித்தேன். அதிலிருந்து இதை வந்து ஒரு மொழியாக்கம் பண்ணிட்டு இதை உள்வாங்கிட்டு அப்புறம் இதை எப்படி நம்ம இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அதை சொல்லலாம் அப்படின்றது. இப்போ நீங்கள் இன்டர்பிரிட்டேஷன் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்தீங்க, அதாவது சமகாலத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படி அதை பரிமாற்றம் செய்வது அப்படிங்கிறது, அதுக்கு நீங்கள் எந்த வகையான தொழில்நுட்பத்தை பயன்படுத்துங்க? ஏன்னா இப்போ பாட்காஸ்ட் நீங்கள் ஒன்று வச்சுருக்கீங்க, உண்மையில் அதனுடைய பயன்பாடு எப்படிப்பட்டது, அது எப்படி போய் மக்கள் மத்தியில் மக்கள் மனசில் போய் பதியுதுன்னு நினைக்கிறீங்க? இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டின் ஒரு அதிசயம்னு சொல்லலாம், டெக்னாலஜிக்கல் மார்வல்னு சொல்லலாம், இணைய உலகம் ஆயிடுச்சு. எல்லாமே வந்து வெளியில் நம்ம சங்க இலக்கியம்னு பார்த்தீங்கன்னா அவங்க மரத்தோட இலையோட பூவோட தான் அவங்க வாழ்ந்தாங்க. நம்ம இப்போ ஒரு புது உலகத்தையே வந்து ஒரு இதுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம், ஒரு இணையம்ன்ற ஒரு இதுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம். இதில் வந்து நீங்கள் பாட்காஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது வந்து மக்களுக்கு இது வந்து ரொம்ப ஒரு அறிவுக்கு அவங்களோட இமேஜினேஷன் அதுக்கு இமேஜினேஷனை தூண்டுறதுக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப ஒரு நல்ல மீடியம்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பாட்காஸ்டில் வந்து கேட்குறீங்க, நீங்கள் கேட்குறப்போ உங்கள் மைண்ட் வந்து நீங்கள் சொல்கிற விஷயங்களை வந்து கற்பனை பண்ணுது. நிறையா பேருக்கு இப்போ வாசிக்கிற பழக்கம் வந்து குறையுது கொஞ்சம், அவ்வளோ பெரிய நீட்டமாக நம்ம நிறைய விஷயங்களை எழுதுறத அதுக்குரிய பொறுமையோ அந்த அட்டென்ஷன் ஸ்பேன்கிறதோ இப்போ இல்லாமல் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த லிஸ்னிங் அப்படின்றது வந்து இன்னும் வந்து நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து அந்த ரீடிங்லேருந்து இதை வந்து ஒரு ஒலி நூலாக உள்ள ஒலி இதாக பண்ணுறப்போ மக்கள் வந்து அதை கேட்டு அதுலேருந்து அவங்க இது பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் படிக்கணும்னா நீங்கள் உட்காந்து படிக்கணும், படிக்கிறது மட்டும்தான் செய்யணும், அப்போ தான் அதில் என்ன இருக்குன்றதை புரிஞ்சுக்க முடியும். இப்போ வேற கேட்குறது எப்படின்னா, நீங்கள் இப்போ உங்கள் காரில் எங்கேயாவது ஒரு பயணம் போகலாம், உங்கள் வேலைக்கு போகிறப்போ ஒரு மணி நேரம் ஆகலாம் நீங்கள் பயணம் போகிறப்போ, அப்போ நீங்கள் உங்கள் வண்டியும் ஓட்டிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் புது விஷயங்கள் காதில் கேட்டுக்கிட்டும் போகலாம். ஸோ இந்த மாதிரி இந்த நவீன உலகத்துக்கு இந்த பாட்காஸ்ட்டுங்கிறது ஒரு நல்ல ஒரு கல்வியை கொடுக்குற ஒரு சாதனமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் குறிப்பாக வந்து இந்த விஷயங்கள் சங்க இலக்கியங்கள் தொடரும்போது நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, பதினெண்டு மேற்கிழக்கு கூட தொட்டிருக்கீங்க, அதாவது இப்போ நற்றிலேருந்து தொடங்கியிருக்கீங்க, பதினெண்டு கீழ்கணக்குகள் வருவீங்களா? ஏன்னா இப்போ பதினெண்டு கீழ்கணக்கில் திருக்குறளும் இருக்குது, திருக்குறளை கூட தமிழில் மொழிபெயர்த்துருக்குறாங்க, பல பேர் மொழிபெயர்த்துருக்குறாங்க. குறிப்பாக நற்றிலேருந்து துவங்கணுங்கிறதுக்கு ஏதேனும் காரணம் இருக்கா? இந்த சங்கம் பீரியட், சங்கம் லிட்ரேச்சர் அப்படின்னா அது வந்து பதினெண்டு மேல் கணக்கு தான், பதினெண்டு கீழ்கணக்குங்கிறது வந்து போஸ்ட் சங்கம் பீரியட் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அது வந்து ஏடி 300 பிறகு வந்தது அதெல்லாம். இன்னொன்று வந்து இதுதான் வந்து ஏர்லியஸ்ட், அதை ரொம்ப ஆரம்பத்தில் தொல்காப்பியத்துக்கு அடுத்தது இந்த இலக்கண நூலுக்கு அடுத்தது இந்த நூல் தான் நம்ம மிக பழமையான ஒரு இதுன்னு சொல்லலாம். ஒரு ரீசன் வந்து இன்னொன்று, இதில் வந்து மதம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கம்மி. பதினெண்டு மேல் கணக்கில் அவங்க ஒரு செக்யூலராக மத சார்பற்ற இயற்கை சார்ந்த ஒரு கருத்துக்களை அகம்புறம் இதில் எல்லாத்துலேயுமே அந்த மாதிரியான ஒரு நோக்கோடு அவங்க பார்த்துருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு இந்த வந்து என்னை ரொம்ப கவர்ந்துச்சு. திருக்குறள்ங்கிறது வந்து நிறைய பேர் வந்து அதை எடுத்து அதை உலகம் ஃபுல்லாக கொண்டு போயிருக்காங்க, வேறு வேறு விதத்தில் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க. எனக்கு இதை பற்றி நம்ம சின்ன வயசுலேருந்து படிச்சுட்ருக்கிறது, நம்ம திருக்குறள் படிச்சிருக்கோம், இந்த பதினெண்டு கீழ்கணக்கில் நிறைய விஷயங்களை நம்ம கேள்விப்படுறோம், நமக்கு இன்னும் கொஞ்சம் ஆக்சசபிளாக இருக்குது. இது இன்னும் இதை பற்றி எனக்கு சங்க இலக்கியம் இலக்கியம்னு பேச கேள்விப்படுறமே ஒழிய இதை பற்றி இன்னும் எனக்கு ஆழமாக தெரியலையே அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. ஸோ அதனால் நான் இதில் ஆரம்பித்தேன். இதுவே ஒரு மிகப்பெரிய கடல், ஏன்னா 2200 தனி பாடல்கள், அதில் சில இப்போ 10 பாட்டெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பாட்டு 300-400 வரி இருக்கு. ஸோ ஆனால் 2200 தனி பாடல்கள் இந்த இதுலேயே இருக்குது. ஸோ முதல்ல இதுலேருந்து ஒன்று ஒன்றா பண்ணலாம். இது ஒரு தேடலாக நான் பார்க்குறேன், நான் ஒரு மாணவியாக என்னை பார்க்குறேன். இதில் போய் நான் கற்றுக்கிற விஷயங்களை எல்லாருக்கும் நான் வந்து பகிர்ந்துக்கிறேன் அப்படின் தான் நான் இதை பார்க்குறேன். இப்போ வந்து குறிப்பாக இப்போ நீங்கள் வந்து இதை செய்கிறீங்க, ஒரு மொழிபெயர்ப்பாளராக வந்திருக்கீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இயல்பாக இருப்போம். இந்த மொழிபெயர்ப்பு வராங்கன்னா இப்போ இவங்க என்ன படிச்சிருப்பாங்க, என்ன மாதிரியான பின்புலத்தோடு வந்திருப்பாங்கன்னு. நீங்கள் வந்து மதன் கார்க்கிங்கிற ஒரு கவிஞருடைய மனைவியாக அவங்களை வந்து தெரியும். இப்போ ஆனால் நீங்கள் தனிப்பட்ட முறையில் நந்தினி கார்க்கியார், நிறைய என்னோட வாழ்க்கை பயணமே ஒரு தேடல் சார்ந்த பயணம். இதுதான் பண்ணணும், இப்படிதான் போகணும் அப்படின்றது இல்லை. நம்ம நிறைய நம்ம மில்லனியல் ஜெனரேஷனே பார்த்தீங்கன்னா அப்படி தான், நம்ம இன்னும் நம்ம தேடிக்கிட்டு தான் இருக்கோம், நம்ம என்ன பண்ணணும் எது வேறு வேறு விஷயங்களில் நம்ம ஆர்வம் காட்டுறோம். ஸோ அது மாதிரி என்னோட நான் ஆரம்பித்தது வந்து ஒரு தொழில்நுட்ப கல்வி, நான் இன்ஜினியரிங் அண்ணா யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் பண்ணேன்.
அங்கே பண்ணிட்டு சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு 5 இயர்ஸ். மென்பொருள் துறையில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க? ஆமாம், சாஃப்ட்வேர் ஐடி இண்டஸ்ட்ரியில் மென்பொருள் துறையில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அது அது வெளிநாட்டிலையும் இருந்திருக்கேன், அங்கேயும் இருந்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நான் மதன் கார்கி திருமணம் பண்ணிக்கிட்டப்போ நான் திரும்பி இந்தியா வந்துட்டு, எனக்கு எப்போவுமே மொழி அப்படின்றது அது என் பின்னாடி ஓடிட்டே இருந்தது. சில சமயம் நமக்கு தெரியாது, நம்ம ரொம்ப தேடி எங்கேயோ போகிற விஷயம் நமக்கு பக்கத்துலேயே இருக்கும், அது அது இருந்துகிட்டே இருந்தது. நான் ஈவன் நான் ஐடியில் ஒர்க் பண்ணப்போ கூட நண்பர்கள்லாம் கேட்குறப்போ அவங்களுக்கு நம்ம பாடல்களை வந்து அவங்களுக்கு காக்க காக்க படத்தோட பாட்டெலாம் கூட நான் ஏதோ ட்ரெயினிங்கில் இருந்தப்போ அவங்களுக்கெல்லாம் மொழிபெயர்த்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை வெளியூர்லேருந்து வந்த வடநாட்டிலேருந்து வந்தவங்க எல்லாம் கூட அது ஓ இதுதான் அர்த்தமா அந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சிருக்காங்க. அதில் அது பண்ணது பண்ணப்போ அது ஒரு சின்ன விஷயம்தான், ஆனால் மனசுக்கு ஒரு ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ அது அது ஒரு ஓரத்தில் இருந்தது. அப்புறம் நான் மதன் இந்த பாட்டுத்துறையில் போனாங்க, இந்த திரைப்படத்துறையில் நுழைஞ்சிட்டு அவங்க நிறைய பாடல்கள் நல்லா எழுதிட்டு இருந்தப்போ அவங்க பாட்டை வந்து நான் டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பித்தேன். இந்த மாதிரி அவங்களோட வெப்சைட்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணப்போ நிறைய கூட இருந்தவர்கள் சொன்னாங்க, ஏன் நீங்கள் இந்த சப்டைட்லிங் அப்படின்றதுக்குள்ளே நீங்கள் ஏன் போகக்கூடாது, ரொம்ப ரொம்ப நல்ல இப்போ தேவை இருக்குது அப்படின்றப்போ. ஸோ அதுக்குரிய தொழில்நுட்பத்தையும் கற்றுக்கிட்டு நான் வந்து அதுக்குரிய ஒரு கோர்ஸ், ஒரு 3 மாதம் கோர்ஸ் வெளிநாட்டிலேருந்து கற்றுக்கிட்டு அதை பண்ணிவிட்டு நான் தனியாக நான் வந்து நிறைய படங்களுக்கு பண்ணியிருக்கேன். சப்டைட்லிங் நான் பண்ணியிருக்கேன், தமிழ் இதை வந்து ஆங்கில டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போவே நிறைய நம்ம நம்ம தமிழ் படங்கள்லாம் என்னென்னா பாடல்கள் நிறையா இருக்கும், அதை பண்ணுறப்பெல்லாம் ரொம்ப ஒரு அதில் ஒரு சேலஞ்ச் இருக்கும், பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஏன்னா பாடல்கள் நம்ம தமிழ் பாடல்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமான கருத்துக்களை வச்சுருப்பாங்க, அதே உணர்வை இங்கேயும் பிரதிபலிக்கணும். ஆமாம், அதில் ஒரு நல்ல சேலஞ்ச் இருக்குது. சும்மா டைலாக்னால் நீங்கள் யாருன்னு சும்மா போகிறவங்க கூட யாருனாலும் இதுதானே, இங்கிலீஷில் கொஞ்சம் அறிவு நாலேஜ் இருக்கவங்க வந்து அதை பண்ணிடலாம். அந்த பாடல்கள் பண்ணுறப்போ அது கொஞ்சம் ஒரு ஒரு ஆழமாக எப்படி அதை ஒரு மெனக்கடல் தேவை இருக்கு. ஆமாம் ஆமாம், அப்படி லிட்ரலாகவும் சொல்லிடக்கூடாது, இதுதானா அது அந்த மொழிக்கு அது வேலைப்படாது, அந்த அந்த மொழிக்கு அது உதவாது. அப்புறம் வந்து அதை ஏன் ஒரு இன்னும் கொஞ்சம் நிறைய பேருக்கு அதை சொல்லி கொடுக்கலான்ட்டு சபமி அப்படின்ட்டு சப்டைட்லிங் அகாடமி அப்படின்னு ஆரம்பித்து கொஞ்சம் பேரை நான் ட்ரெயின் பண்ணேன். அவங்க என்னோடைய ஒரு குழுவாக சேர்ந்து இப்போவும் நாங்கள் வந்து படங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். நம் தமிழ் திரைத்துறைக்கு நம்ம வந்து நிறையா இந்த மாதிரி படங்களை வந்து சப்டைட்டில் பண்ணிகிட்ருக்கோம், அது இன்னும் நடந்துகிட்ருக்கு. அந்த டீமை நான் மேனேஜ் பண்ணுறேன். இப்போ தமிழ் சினிமா துறைக்கு வந்து இந்த விஷயம் வந்து ஒரு அத்தியாவசிய தேவைன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா இப்போ வந்து எல்லாருமே வந்து இணைய உலகம் ஆயிட்டாங்க, எல்லா அமை சீரீஸில் வருது, எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ உலகம் முழுக்க வந்து இதை பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது, எல்லாருமே பார்க்குறாங்க, ஏன்னா உலகம் முழுக்க தமிழர்கள் பரவி இருக்கிறாங்க. அப்போ சப்டைட்டிலுங்கிறது வருங்காலத்தை ஒரு தேவையான மிக முக்கியமான துறையாக மாறும்னு நினைக்கிறாங்களா? கட்டாயமா, இப்போவே அது மிக முக்கியமான துறை தான். அதை வந்து இன்னும் அதோட இது புரிஞ்சுக்கல, அவ்வளோவா இன்னும் ஆழமாக புரிஞ்சுக்கல. ஏன் தேவைன்னா இது வந்து நிறைய பேருக்கு வந்து வெளிநாட்டில் இருக்கவங்க இப்போ எல்லாருமே வந்து அவங்க நாட்டோட படங்கள், அவங்க மொழியில் இருக்கிற படங்கள் மட்டும் பார்க்க விரும்புறதில்ல. நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு ஏதோ ஒரு ஸ்பெயினில் ஏதோ ஒரு கிராமத்தில் இருக்கிற நடந்த ஒரு விஷயத்தை வந்து ஒரு படம் நமக்கு அப்படியே நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து காமிக்குது. அதே மாதிரி தான் நம்ம தமிழ் படங்கள் அதே ஸ்பெயினில் இருக்க ஒருத்தங்களுக்கு வந்து அதை கொண்டு போய் கொடுக்க முடியும். அதுக்கு வந்து ரொம்ப பெரிய உதவியாக இருக்கிறது வந்து சப்டைட்டில்ஸ் தான். ஸோ கட்டாயமாக இது வந்து ஒரு இப்போ இன்னும் வெப்சீரீஸ் அந்த மாதிரிலாம் போக போக இது ஈக்குவலண்ட் முன்னாடி கிரெடிட்ஸ்லாம் போடுவாங்கல்ல அதில், அப்போனா அது ரொம்ப முக்கியமான துறைகள் அப்படின்னு இருக்கும்ல, லைக் ஒரு ஒரு மியூசிக்கோ இல்லை பாடலாசிரியரோ, அந்த அளவுக்கு இதுவும் வந்து ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்கும், முக்கியமான இடத்த பிடிக்கும். இப்போவே வந்து நீங்கள் வெளிநாட்டுக்கு நீங்கள் உங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணணும்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி சென்சர் பண்ணணும். நம்ம எப்படி நம்ம படங்களை பண்ணுமோ அது மாதிரி எல்லா நாட்டில் இருக்கவங்களும் அவங்க போடுற படங்களை சென்சர் பண்ணுவாங்க. அதுக்கு அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கே முதல்ல சப்டைட்டில்ஸுங்கிறது ஒரு ரெக்குவயர்மெண்ட்டு. அதை தாண்டி நம்ம ஒரு ரெக்குவயர்மெண்ட் மட்டும் இல்லாமல் மற்றவங்களை போய் ரீச் பண்ணணும். வெளிநாட்டில் இருக்கவங்க நம்மளை பற்றின நம்ம வாழ்க்கையை பற்றி நம்மளோட ப்ராப்ளம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்டைட்டில்ஸுங்கிறது ரொம்ப அவசியமாக. இப்போ குறிப்பாக நீங்களே சொல்லியிருந்தீங்க வந்து தொழில்நுட்பத்துறையில் தான் இருந்தேன், மென்பொருள் துறையில் தான் இருந்து இதுக்கு வந்தேன்னு சொல்லியிருந்தீங்க. ஒருவேளை வந்து அந்த தமிழ் தேடலை விட மதன் அவர்களோட சேரும்போது தான் உங்களுக்கு அதிகமான இது விஷயத்து வந்து புரிதல் ஆரம்பிச்சது, ஏன்னா அவருடைய தூண்டுதல் இதில் இருக்கா, அவர் வந்து என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்தாரு இதில் நீங்கள் உள்ளே நுழையும் போது? எதுவுமே நான் என்ன நான் அந்த மாதிரி என்னோடய தேடல்களில் எந்த வழியில் போய் என்ன புதுசு நான் புதுமையாக ஏதாவது தேடிக்கிட்டு இருந்தாலும் அவங்க அவங்களோட எப்போவுமே என்னோடய சப்போர்ட் கொடுப்பாங்க. அவங்க அவங்க வந்து கூட இருந்து துணையாக இருந்து இதில் என்ன அதில் சரியான விஷயங்களை சொல்லுவாங்க.
ஸோ நான் போய் ஒரு புதுசாக நான் ஒரு கோர்ஸ் பண்ணுறேன், நான் போய் இந்த மாதிரி இதுக்கு அப்ரோச் பண்ணுறேன், சப்டைட்லிங் எல்லாத்துக்கும் அவங்க வந்து சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எனக்கு வந்து இந்த சங்கம் லெட் வந்தப்போ எனக்கு இந்த இந்த வருஷத்தோட ஆரம்பத்தில் தான் நான் வந்து சொன்னேன். இந்த 2019 ஆரம்பித்தப்போ அவங்கள்ட்ட நான் ஃபஸ்ட்டு சொன்னேன், எனக்கு இந்த மாதிரி இது ஒரு ஆர்வமாக இருக்குது, இதை வந்து நான் ஒரு எழுத்தா நான் என்னோடய பிளாகில் நான் வந்து இதை போடுறேன், ஆனால் அது மட்டும் இல்லாமல் இதை வந்து எனக்கு நான் ரெக்கார்டும் பண்ணி போடணும் அப்படின்னு நான் சொன்னேன். அந்த வாய்ஸாகவும் அது போகணும் அப்படின்னு சொன்ன உடனே முதல்ல சொன்னது வந்து அவங்க, நீ வந்து இதை பாட்காஸ்டாக நீ பண்ணணும். எனக்கு இந்த இதாக தெரிஞ்சுது, அவங்க தான் இந்த டெக்னாலஜியில் ரொம்ப அப்படியே அப்டேட்டாக இருக்கிறதுனால இதை நீ பாட்காஸ்டாக பண்ணேன் அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஸோ சொன்ன உடனே ஓ அப்படியா அப்படின்ட்டு நான் அதை பற்றி எல்லாம் தேட ஆரம்பித்து ஒரு பாட்காஸ்ட் நான் என்ன எல்லாமே நான் அப்போ தான் கற்றுக்க ஆரம்பிக்கிறேன். இந்த போன வருஷத்தோட கடைசியில் ஒரு ஆரம்பித்தேன். ஓகே. ஸோ அதெல்லாம் அதை பற்றி கற்றுக்கிட்டு அது என்னோட நீங்கள் ஏதோ நான் தொழில்நுட்பம் படிச்சுட்டு வந்துட்டேன்ல, ஆனால் அது பயன் இல்லைன்னு இல்லை. இப்போ கூட இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஒரு கராஜ் பேண்ட் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேரை நான் யூஸ் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து ஒரு வெப்சைட்டை என்னோடய வெப்சைட்டை ஃபுல்லாக இதுக்கேற்ற மாதிரி மாற்றி தினமும் இதை நான் பண்ணுறப்போ அது எப்படி நான் ஒரு சுலபமாக பண்ணணும் இதெல்லாம் வந்து கற்றுக்க வேண்டிய விஷயங்கள். இதை வந்து நிறையா இன்டர்நெட்டில் தேடி படித்து அது எல்லாத்தையும் படித்தது வீணாக போகலை அப்படிங்கிறத பதிவு பண்ணுறீங்க. ஸோ வந்து ஒரு டெக்னாலஜிக்கல் டெக்னாலஜியும் தெரியணும், தமிழ் ஆங்கிலம் இது மூணும் தெரிஞ்சனால தான் என்னால் இதை வந்து இப்படி பண்ணிட்டு இன்னும் தொடர்ந்தும் பண்ணிட்டு இருக்க முடியுது. இல்லாட்டி இப்போ எனக்கு வந்து என்னோட நான் பண்ணுற ஒரு ஆடியோவை எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு எடிட்டர் வேணும், எனக்கு நான் பண்ணுற அதை எடுத்துகிட்டு கொண்டு போய் அதை அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வெப்சைட் மேனேஜர் வேணும். இந்த மாதிரி பல வேலைகளை நானும் பண்ண முடிஞ்சது வந்து ஏன்னா நான் இதை பற்றி படிச்சுட்டு கொஞ்சம் இந்த ஒரு டெக்னிக்கல் நாலேஜும் இருக்கிறனால அதெல்லாம் இதை வந்து அப்ளை பண்ணுறேன்னு. இப்போ மதன் கார்கி அவர்களை பற்றி பேசும்போது வந்து வைரமுத்தையை பற்றி பேசாமல் என்னால் இருக்க முடியல. இப்போ எதனாலன்னா இப்போ வைரமுத்தையோடைய பாடல்கள் வந்து நம்ம பல விஷயங்கள் பார்க்குறோம். ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு திரையுலக கலை பயணம் அவருக்கு இருக்கு. இப்போ அவருடைய பாடல்களை எப்போ வந்து நந்தினி கார்த்திக் தொடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ இந்த மாதிரி பாடல்களையும் நீங்க மொழிபெயர்க்கிறத எப்போ ஆரம்பிக்கீங்கன்னு நான் கேட்குறேன். அது பாடல்கள் நம்ம இப்போ படங்களுக்கு வர்றப்ப நான் பாடல்களில் மொழிபெயர்த்துட்டு தான் இருக்கும் அது. ஸோ ஐயாவோட பாடல்களும் நான் படங்களில் வர்றப்ப அவங்க பாடல்களை மொழிபெயர்த்திருக்கேன். பட் மொழிபெயர்த்திருக்கீங்க சில படங்களில், ஒன்றா ஜீவான ஒரு படத்தில் வேலை பார்த்தப்ப அவங்களோட பாடல்கள் அந்த படத்தில் இருந்தது, அதை நாங்கள் பண்ணியிருக்கோம். அவங்களோட பாடல்களை மட்டும் எடுத்து அந்த மாதிரியான அந்த இடத்துல வந்து அது ஏன்னா எல்லா நான் ஏன் சொல்கிறேன்னா அது வந்து ஈஸியாக இருக்குது, நிறைய பேரால் அதை புரிஞ்சிக்க முடியுது. நமக்கு கொஞ்சம் சேலஞ்சான ஒரு விஷயங்களை நம்ம எடுக்கணும்னு நினச்சி தான் நான் வந்து சங்க இலக்கியங்களே போய் நமக்கு அது ஏன்னா நம்ம படித்த உடனே நீங்கள் ஒரு இதை ஃபுல்லாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியாது, ஏன்னா அதுல வார்த்தைகள் எல்லாம் அப்போ வேற மாதிரி அர்த்தத்துல முழுக்க செயலுடையில இருக்கும், செயல் இதுல இருக்கும். அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் அப்போ வேற அர்த்தம் இருந்திருக்கும், இப்போ வேற அர்த்தம் இருக்கும். கிளவோன் அப்படின்னா வந்து அது ஒரு பெரிய மரியாதைக்குரிய சொல், இப்போ போய் ஒருத்தர் கிளவோன்னீங்கன்னா என்னடா எனக்கு கிளவன்னு சொல்றியா அப்படின்னு அந்த மாதிரி. ஸோ நிறைய அது இது ஒரு சின்ன உதாரணம் தான், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ அதனால எனக்கு அதுல ஒரு நல்ல ஒரு சேலஞ்ச் இருக்கு. அவங்க பாடல்களில் வந்து நிறைய பேர் புரிஞ்சுக்கிறாங்க, அது அந்தந்த தேவைப்பட்ட அந்தந்த படங்களுக்கு நாங்கள் கட்டாயம் பண்ணி கொடுப்போம். இப்போ நீங்கள் வந்து நற்றினில் தோங்கியிருக்கேன்னு சொன்னீங்க மேம். ஆக்சுவலி இப்போ நற்றினில் தோங்குவதற்கான காரணத்தையும் நீங்கள் சொல்லிடுங்க. இதுவரைக்கும் நீங்கள் வந்து மொழிபெயர்த்திருப்பீங்க இல்லையா, அதாவது தமிழில் மாற்றிருப்பீங்க, ஆங்கிலத்தில் மாற்றிருப்பீங்க இல்லையா, இதில் நீங்கள் வந்து பார்த்த நான் இந்த விஷயத்த பார்த்து நான் பிரமிச்சிட்டேன், இந்த பிரம்மாண்டமே எனக்கு ரொம்ப இதுவாக இருக்கும், நான் இதுதான் எனக்கு தேடல் அதிகமாக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா எந்த புள்ளியை சொல்லுவீங்க நீங்கள்? நான் 15 மேல்கணக்கில் ஆரம்பிச்சிருக்கேன் நற்றினையில், அதில் நற்றினையில் முதல்ல தொடங்கியிருக்கேன். எனக்கு இங்கே ஒரு பாடல், அந்த குறுந்தொகையில் ஒரு பாடல் அப்படின்னு மாற்றி மாற்றி பண்ண விருப்பம் இல்லை. ஒவ்வொரு பாடலையும் எப்படி வந்து நம்ம சங்க இலக்கியத்தில் சங்க காலத்தில் வாழ்ந்த புலவர்கள்லாம் ஒவ்வொரு மரத்தையும் இலையையும் எவ்வளோ ரசித்து ரசித்து அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லியிருக்க மாதிரி எனக்கு ஒவ்வொரு பாடலையும் நான் அதை அப்படியே அதுக்குரிய மரியாதையை கொடுத்து அதை தனித்துவமாக பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு பாடல் அப்படின்ற ஒரு இதில் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ ஒரு 100 மேற்பட்ட பாடல்கள் இதுவரைக்கும் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நான் பார்த்து ரொம்ப நிறைய விஷயங்கள், முதல்ல வந்து இயற்கையை எப்படி அவங்க வந்து இயற்கையோட அவ்வளோ ஒரு ஒன்றி போன ஒரு வாழ்க்கை அவங்க வாழ்ந்திருக்காங்க. அவங்க வந்து இப்போது நமக்கு நம்ம தான் இப்போது இன்னைக்கு என்ன மாதம் அப்படின்னா எங்கே அந்த கேலண்டரை பாரு அப்படின்னு பார்ப்பீங்க, அவங்க அதை பண்ண மாட்டாங்க. அங்கே அந்த பூ மலர்ந்திருக்காங்க, இந்த முல்லைப்பூ அங்கே மலர்ந்திருக்கு, ஸோ இது வந்து மழைக்காலம், இப்போது கார்காலம்
அப்படின்றத இது பண்ணுவாங்க. சாயந்தர நேரத்தில் ஒரு இந்த பூ இப்போ மலருது, அதனால இது வந்து ஒரு மாலை நேரம், அந்த மாதிரி அப்படியே அவங்க ஒரு டைம்ங்கிறத வந்து இது இங்கிலீஷில் சொல்லுவோம், டைம்ங்கிறது ஒரு டேஞ்சிபிளாக, அதாவது தொட முடிகிற மாதிரியான ஒரு விஷயமா அவங்க டைம்ங்கிறதோடு இருந்திருக்காங்க. இது ஒரு உதாரணம், இயற்கையோட ஒன்றி போயிருந்திருக்காங்க. எந்த ஒரு இது இந்த அனிமல் வந்து இந்த ஒரு விலங்கு வந்து உயர்ந்தது, இது தாழ்ந்தது, அதெல்லாம் அவங்க பார்க்கல. ஸோ இப்போ வந்து ஒரு உதாரணமாக ஒரு ஒரு பன்றி இருக்கும், அந்த பன்றி வந்து எப்படி ஒதுங்கி போகுதோ அது மாதிரி தலைவன் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பன்றியும் தலைவன் ஒப்பிடுறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கேட்டோம்னாலே நமக்கு வந்து ஒரு இப்போ 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 நடந்ததுன்னா நம்மளால இதை ஏற்றுக்கவே முடியாது. எந்த ஒரு ஒரு சினிமாலேயோ இந்த மாதிரி ஒரு பாடல் வரியில் எழுதுனீங்கன்னா யாராலையும் ஏற்றுக்க முடியாது. தலைவனையா பண்றீங்க சொல்லிட்டு அப்படின்னு அப்படின்ற மாதிரி. ஸோ ஆனால் அவங்க எல்லாத்தையும் ஒன்னா தான் பார்த்துருக்காங்க. ஸோ இயற்கையை பற்றின விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ரெண்டாவது வந்து ஒரு ஆணும் பெண்ணும் அவங்களுக்குரிய துணையை தேர்ந்தெடுக்கிற உரிமை அந்த காலகட்டத்தில் இருந்தது. ஸோ அப்போ வந்து அவங்களே அவங்க அவங்க யாரை விரும்புகிறாங்களோ அவங்க அந்த ஒரு சுதந்திரம் இருந்ததுன்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆண் தான் வந்து ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வந்து ஒரு ஒரு விலை கொடுக்கணும். அந்த 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 பெண்ணோட தாய் தந்தையருக்கு உறவினருக்கு அவங்க கொண்டு வந்து ஒரு பணம் பொருள், அந்த பொருளை கொடுத்து தான் வந்து அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போகணும். அதில் தான் நிறைய அந்த பெண் வந்து இவன் விட்டுட்டு போய் அந்த பொருள் தேட போயிடுவான். அந்த நேரத்தில் அவர் ரொம்ப பசலையால் வாடி வதங்கி இருப்பா. ஸோ அப்போவும் ஸோ என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு கல்யாணத்துக்காக ஆண் கொண்டு வந்து பணத்தை தேடி கஷ்டப்பட்டு கொண்டு வந்து கொடுத்து ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போற விஷயம் 2000 வருஷத்துக்கு அப்புறம் இது மாறி இருக்கு. இது ரெண்டுமே இல்லாம ஒரு ஆணும் பெண்ணும் அவங்களுக்குரிய தேவையை அவங்களே பார்த்துட்டு பண்ற ஒரு சிறந்த விஷயம் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அந்த ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி எப்படி அவங்க நம்ம வந்து இப்போ ஒரு ஒரு சப்ஜெக்ட்னா ஹிஸ்ட்ரினா ஹிஸ்ட்ரியில் எக்ஸ்பர்ட்ஸாக இருக்காங்க, ஹிஸ்ட்ரியில் சோலா பீரியடில் எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க. இப்போ ஒரு சைக்காலஜினா அதில் எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன விஷயத்தில் ஒரு மாதிரி என்ன சொல்கிறேன்னா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அந்த மாதிரியான ஒரு குறுகிய அறிவு வட்டத்துக்குள்ளே நம்மளை வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு சங்ககால புலவருமே அவரே ஒரு வரலாற்று விஞ்ஞானி, அவரே ஒரு சமூக விஞ்ஞானி, இந்த மாதிரி எல்லாம் கலந்த ஒரு அவருக்கு வந்து என்னெல்லாம் பல துறைகள்லையும் ஒரு இண்டஸ்ட்ரியை பத்தி தெரிஞ்சிருக்கும். எப்படி ஒரு பொற்கொள்ளன் எப்படி வேலை செய்வான்றது அவருக்கு தெரியும், இல்லை வந்து ஒரு பாணன் எப்படி பாடுவான்னு தெரியும். அது மட்டும் இல்லாம அங்க வாழ்ந்த அரசர்கள் அவங்க எல்லாம் வந்து காரி ஓரி அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, அவங்க எப்படி இருந்தது, அந்த இருந்த ஊர் அப்புறம் அது இல்லாமல் ஒவ்வொரு இந்த பயாலஜி உயிரியல் மாணவர்களுக்கு வந்து இதுதான் ஒரு பெரிய ஒரு அறிவு பெட்டகம்னு சொல்லலாம். அப்படி ஒவ்வொரு நுணுக்கமாக ஒரு 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 இலையை எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு மரத்தை எடுத்துக்கிட்டு அதை எடுத்து இன்னொரு ஒரு மிருகம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. யானை எப்படி வந்து அது அந்த மதம் பிடிக்கிற யானை அது நடக்கிறப்ப அதுக்கு என்னெல்லாம் நடக்கும், அதோட உடம்புல என்னெல்லாம் மாற்றமாகும், அது எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு 4-5 வரிகளில் அவங்க வந்து அதை அப்படியே நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்துருவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளோ. ஒவ்வொரு நாளும் ஒரு புது விஷயத்த தெரிஞ்சுக்கிறேன் மாற்றுவதற்கு இது வந்து இதை எல்லாமே எடுத்து நம்ம கொடுக்கறோம். இப்ப இதை படிச்சுட்டு இதை இந்த மாதிரி இதை வந்து இன்னொரு மொழி வரைக்கும் கத்துக்கிட்டு அதில் ஒரு ஆற்றல் அந்த அளவுக்கு ஒரு ஃபுல்லாக எழுதி படைக்கிற அளவுக்கு ஆற்றல் பண்ணுறதுக்கு எனக்கு இன்னும் 10 வருடங்கள் ஆகலாம். ஸோ அப்படி நான் பார்க்காம இப்போ நான் ஆங்கிலம்ன்ற ஒரு மொழியில் நான் கொடுக்குறேன். இப்போ ஆங்கிலத்திலிருந்து அது ஒரு ஜப்பானிய மொழியிலையோ இல்லை ஃப்ரெஞ்சு மொழியிலையோ கொண்டு போகிறதுக்கு நிறைய திறமையானவர்கள் இருப்பாங்க. ஸோ என்னோட இந்த ஆங்கில இதை ஒரு பேஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு மற்றவங்க அதில் மற்ற எத்தனையோ மொழிகளில் கொண்டு போகலாம். இது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கட்டும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நானே இல்லை என்னோட குழுவோ இது எல்லா மொழிகளையும் கொண்டு போகிற அளவுக்கு அது ஒரு எப்படி முடியுன்றது எவ்வளோ சாத்தியம்னு எனக்கு தெரியல. ஆனால் இது ஒரு ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க்காக ஒரு தூண்டுதலாக ஒரு இன்ஸ்பிரேஷனாக நான் வைக்கிறேன்.
நிறைய பேர் இதுலேருந்து எடுத்து பண்ணலாம்னு நினைக்கிறேன். நான் இறுதியாக அந்த கேள்வி முன்வைக்க விரும்புகிறேன். இப்போ குறிப்பாக நீங்கள் வச்சுருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் மாத்துறீங்க இல்லையா, அதாவது மொழிபெயர்க்கிறீங்க இல்லையா, இதுக்கு நீங்கள் தமிழ் சார்ந்த அறிஞர்கள் புலவர்கள் யாரெல்லாம் வந்து ரெஃபர் பண்ணுறீங்க, எந்தெந்த நூல்கள்லாம் நீங்கள் படிக்கிறீங்க, இதெல்லாம் படித்தா வந்து நம்ம வி கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த லிட்ரேச்சர்னு எதெல்லாம் நீங்கள் சொல்ல முடியும்? ஒவ்வொரு நாளும் நான் இதை எடுத்து மொழிபெயர்த்து இன்டர்பிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு 4 நூல்களை படிப்பேன். இணையத்துலேயும் இருக்குது, நம்ம தமிழ் வர்ச்சுவல் யூனிவர்சிட்டி அப்படின்ற வெப்சைட்டில் எல்லா பாடல்களையும் சங்ககால பாடல்களையும் வச்சுருக்காங்க. ஸோ அங்கே வந்து பின்னத்தூர் நாராயணசாமி அப்படின்றவரோட உரை இருக்கும், ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான விஷயங்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த உரை, அப்புறம் நான் வந்து ஔவை துரைசாமி ஐயா அவரோட உரை, அப்புறம் சிலம்பொலி செல்லப்பன் ஐயாவோட உரை, இவங்க இந்த உரைகள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் இதை எல்லாம் நான் படிச்சுட்டு, இது மட்டும் இல்லாமல் நிறைய மொழிபெயர்ப்புகள் வந்திருக்கு, அந்த மொழிபெயர்ப்புகளையும் நான் என் கண்ணில் பார்த்துட்டு இதை எல்லாத்தையும் நம்ம படிச்சுட்டு அதை நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இதை இந்த இவங்களோட தோள்களில் ஏறி இன்னும் என்ன அதிகமாக நம்ம பார்க்கலாம் அப்படின்றது என்னோட தேடல். ஸோ உதாரணத்துக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இவங்க இவங்க இல்லைன்னா நம்மளுக்கு இது இவ்வளோ தூரம் நம்மளால் பார்க்க முடியாது, கட்டாயமாக அது வந்து சொல்லுவாங்களே இதை ஷோல்டர்ஸ் ஆஃப் ஜெயன்ஸ்னு. அது மாதிரி இவங்க இவங்களோட இவங்க இத்தனை இத்தனை வருடமாக பார்த்துட்டு வந்ததில் நாம் அதை நம்ம பார்க்குறோம். பட் ஆனால் நம்ம என்ன அதுலேயும் புரிஞ்சுக்கணும்னா, அவங்கவுங்க அவங்கவுங்க காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ இதை தாண்டி வேறு ஏதாவது இருக்குமா அப்படின்றது, ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ ரொம்ப ரீசண்டாக நான் பண்ண ஒரு பாடல், அதில் வந்து ஒரு ஒரு வரி வரும், அதில் திருந்துவாய் மீன் அப்படின்னு வரும். அந்த திருந்துவாய் மீனோட அதுலேருந்து என்னன்னா, அதுலேருந்து வந்து ஒரு நீர் தெறிக்குது அப்படின்றத போட்டிருக்காங்க. இவ்வளோ தான் போட்டிருக்காங்க. இது வந்து எந்த இடத்துல வருதுன்னா, ஒரு நெய்தல் நிலம், அதாவது ஒரு கோஸ்டல் லேண்டில் ஒரு அந்த கடற்கரையில் வாழ்கிற மக்களோட அந்த ஒரு பெண் பற்றி, அவள் வீடை பற்றி வருது. ஸோ நிறைய நான் என்னோட இந்த இன்டர்பிரிட்டேஷன்லாம் என்ன பார்த்தேன்னா, ஒருத்தர் சொல்றாரு அது வந்து ஒரு மீனோட வாய் மாதிரி இருந்த ஒரு குழாய் அப்படின்றாரு. இன்னொருத்தர் சொல்றாரு அந்த மீன் வந்து ஓடுறும்போது தண்ணி தெறிக்கிறதுனால அது வருது. இது எதுக்கு உவமையா சொல்றாங்கன்னா, ஒரு குளிர் காற்று வீசுது, அந்த காத்துல வந்து தண்ணி மழையும் சேர்ந்து அடிக்குது, அப்படி அதுக்கு ஒரு உவமையா சொல்றாங்க. ஸோ இதை வந்து எனக்கு படிச்சுட்டு எனக்கு வந்து இது இவங்க சொன்ன எந்த ஒரு விளக்கமும் எனக்கு என்னை வந்து ஒரு திருப்தி படுத்தல, மனநிறைவு இல்லை, மன நிறைவு இல்லை எனக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா, இன்னும் யோசிச்சப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த மீன் இவங்க சுரவம்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. சுரவம்ங்கிறது வெறும் சுறாக்கு மட்டும், ஷார்க்குன்னு மட்டும் இல்லை, இன்னொரு இடத்துல வந்து வேற ஒரு மீனுக்கு கூட சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன் இந்த சுரவம்ங்கிறது ஒரு எல்லா வகையான மீனுக்கும் இவங்க ஒரு வார்த்தையாக வச்சிருக்க கூடாதுன்ட்டு, இது வந்து ஒரு வேல் எனக்கு ஞாபகப்படுத்துது. அந்த வேல் நீங்க போறப்ப பாத்தீங்கன்னா, அது அப்படியே அந்த தண்ணி அப்படி மேல அதோட ஸ்ப்ரே நீங்க பாத்துருந்தீங்கன்னா, உங்களுக்கு என் கண் முன்னாடி நான் பாத்திருக்கேன். இப்ப நாங்க ரீசெண்டா அண்டார்டிகா போனப்ப அந்த என் கண் முன்னாடி என்னோட போட்ல இருந்து இவ்வளவு தூரத்துல அந்த வேலோட அந்த தண்ணி தெறிக்கிற அந்த இது வந்து நான் பார்த்தேன். இது வந்து எனக்கு ஏன் அந்த மாதிரி ஒரு ஒரு நம்ம சங்ககால புலவர் ஒருத்தர் ஏன் இதை பார்த்துருக்க கூடாது, நம்ம இந்தியால இந்த மாதிரி சைட்டிங் எல்லாம் இருக்கா அப்படின்னு தேடி பார்த்தேன். இருக்கு. இப்ப இந்த காலகட்டத்திலே இவ்வளோ அந்த அந்த வேலெல்லாம் ரொம்ப கொன்று குவித்த பிறகு கூட ஒரு 2015 ஒரு 2006 அப்படி வேல்ஸை இங்கே இந்த நம்ம கடற்கரைகளை தமிழ்நாட்டிலேயே பார்த்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கப்போ 2000 முன்னாடி இன்னும் நிறையா பார்த்துருக்காங்க, எவ்வளோ இருந்திருக்கும். ஸோ இதை பார்த்துட்டு ஏன் அவர் சொல்லக்கூடாது, திருந்துவாய் சுரவம்னா அது ஏன் ஒரு வேலை பற்றி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு நான் இன்றைக்கி அதை வந்து போட்டிருக்கேன். இது என்னோட இன்டர்பிரிட்டேஷன் தான், ஏன் கால் கண் வச்சு நான் பார்த்த விஷயங்களை வச்சு நானும் சொல்கிறேன். இது உண்மையா இல்லையான்னு தெரியாது, ஆனால் ஒரு வித்தியாசமாக நான் பார்க்கணும். எல்லா நம்ம பார்க்குறத மட்டும் அப்படி பெரியவங்க சொல்லிட்டாங்களா அப்படியே எடுத்துக்கணும்னு எடுத்துக்காம, நம்மளால என்ன இதில் நீங்கள் ஒரு மறுஆய்வுக்கு உட்படுத்துறீங்க. ஆமாம் அப்படின்ட்டு நினைக்கிறேன். கண்டிப்பாக தொடர்ந்து வந்து சங்க இலக்கியங்களுடைய தேடல் வந்து ரொம்ப தமிழ் சமூகத்துக்கும் தேவையாக இருக்குது. அதை இன்னொரு மொழியில் உலக அளவில் கொண்டு செல்லணும் அப்படிங்கிற உங்களுடைய நோக்கம் நிறைவேறட்டும். மற்ற மொழிகளையும் இதை வந்து செயல்படணும் தொடங்கணும் அப்படிங்கிற உங்களுடைய இந்த செயலின் தொடக்கம் வந்து ஒரு தொடக்கமாக அமையட்டும் என்று சொல்லி உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி கொள்ளி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு நிகழ்வில் மற்றும் ஒரு ஆளுமையோடு சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.